ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை கல்வி கொண்டு வருவதாக கூறியுள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வாய்ப்புகளை பயன்படுத்த முன்வருமாறு மாணவர்களை அறிவுறுத்தியுள்ளார். ஹர்மீர்பூர் என்ஐடி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் கடின உழைப்பிற்கு மாற்றாக எதுவும் இல்லை என்றார். நாட்டின் பாரம்பரிய கல்வி முறையை ஒழிக்கவும் இந்தியர்களை மனரீதியாக அடிமைப்படுத்துவதுமே பிரிட்டிஷ் அரசு மெக்காலேயை இந்தியாவிற்கு அனுப்பியதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பதஞ்சலி குருகுல கல்வி நிறுவனத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் இந்தியர்களின் மனதிலிருந்து மெக்காலே கல்வி முறையின் தாக்கத்தை போக்க குருகுல கல்வி முறைக்கு புத்துயிர் அளிப்பது அவசியம் என்றார். இந்தியா குறித்து உலக நாடுகள் வியந்து பேசுவதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் தேசத்தின் தொலைநோக்கு பார்வை மாறியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதன் மூலம் மக்கள் மிகுந்த பயனடைந்திருப்பதாகவும் கூறினார். தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உலக முதலீட்டாளர் 2 நாள் மாநாடு சென்னையில் இன்று துவங்குகிறது. இதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்த மின்சார கார் தொழிற்சாலையை தூத்துக்குடியில் அமைக்க முன்வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது வெறும் முதலீடு அல்ல என்றும் தென் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் ஒரு பெரும் பாய்ச்சல் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதற்கான டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்புடன் 1,000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி இன்று துவங்கும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசு கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லியில் அதிநவீன வசதியுடன் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திரைப்பட நகரம் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 100 ஆண்டு விழா சென்னை கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. விழாவிற்கு தலைமை வகித்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 140 ஏக்கர் பரப்பளவில் உருவாகும் இந்த நவீன திரைப்பட நகரில் பல்வேறு வசதிகள் இடம்பெற்றிருக்கும் என்று குறிப்பிட்டார். விழாவில் திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா, தனுஷ் மற்றும் திரையுலக பிரமுகர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். விழா தொடங்குவதற்கு முன்பு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ள பேருந்து போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேருந்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அமைச்சர் சிவசங்கர் நடத்தும் இன்றைய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூரில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சி வி கணேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டனர். அறிவியல் கண்காட்சி மாணவர்களின் அறிவியல் திறனை வளர்த்து அவர்களது இலக்கை அடைய உதவும் என்றும் அமைச்சர்கள் கூறினர். இந்த கண்காட்சி நாளை வரை நடைபெறும். குரூப் 2 2A பதவிகளில் 6,151 காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வு முடிவுகள் வருகிற 12ஆம் தேதி வெளியாகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வர்கள் விடுத்த கோரிக்கை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே MBA, ME, MTech முதுநிலை பட்டப்படிப்புக்கான டான்செட் சீட்டா நுழைவுத் தேர்வு மார்ச் 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெறுகிறது. மருத்துவ மேற்படிப்பிற்கான நீட் தேர்வு ஜூலை முதல் வாரத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் தேர்வு அமல்படுத்தப்படும் வரை மருத்துவ மேற்படிப்புகளுக்கான நீட் தேர்வு தொடரும் என சமீபத்தில் வெளியிடப்பட்ட மருத்துவ மேற்படிப்பிற்கான ஒழுங்குமுறைகளில் கூறப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு நெக்ஸ்ட் தேர்வு நடத்தப்படாது என்றும் அதற்கு பதிலாக நீட் தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்மட்டம் 3வது முறையாக 64 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவான 71 அடியை எட்டியதை தொடர்ந்து அணைக்கு வரும் உபரிநீர் முழுவதும் வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி வினாடிக்கு 3106 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
லெபானில் இஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகள் மீது போர் விமானம் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. லெபானில் இருந்தபடி இஸ்புல்லா தீவிரவாதிகள் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இதற்கு இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் பதிலடி தாக்குதல் நடத்தியது. தெற்கு லெபானின் ஆய்டா அல் ஷாப், யாரோன், ராமியா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக போர் முனையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷில் இன்று நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. 350 உறுப்பினர்களை கொண்ட பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் 300 பேர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். எஞ்சிய 50 இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசால் நியமிக்கப்படுகின்றனர். அந்நாட்டின் 12வது பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 90 பெண்கள் உட்பட 1970 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் 79 பேர் பல்வேறு மத மற்றும் சிறுபான்மை இனங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். 28 அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தவிர இதுவரை இல்லாத வகையில் 747 சுயேட்சைகளும் களத்தில் உள்ளனர். ஜப்பானில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளது. அந்நாட்டின் இஷிகவா தீவிற்கு அருகே ஜப்பான் கடல் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.6 என்ற அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 20 மேற்பட்ட லேசான நில அதிர்வுகளும் உணரப்பட்டன. சேதமடைந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளது. காயமடைந்த 611 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே ஜப்பான் நிலநடுக்கத்தில் 210 பேர் மாயமாகிவிட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. அலிசா ஹீலி தலைமையிலான ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3 ஆட்டங்கள் கொண்ட 20 ஓவர் தொடரின் 1வது ஆட்டத்தில் இந்தியா 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சூழலில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. 7 இப்போட்டி தொடங்கும். இந்த தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய மகளிர் அணி களமிறங்குவதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் அதிரடி இடது கை தொடக்க ஆட்டக்காரரான 37 டேவிட் வார்னர் தனது சொந்த ஊரான சிட்னியில் நேற்று முடிவடைந்த பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச டெஸ்ட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தனது கடைசி இன்னிங்ஸில் 57 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதுடன் டெஸ்ட் தொடரையும் முழுமையாக கைப்பற்றியது. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற்ற வார்னர் நேற்று தனது கடைசி இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது பாகிஸ்தான் அணியினர் மைதானத்திற்குள் இருபுறமும் வரிசையாக நின்று வரவேற்று கௌரவித்தனர். அத்துடன் மைதானத்தில் திரண்டிருந்த 24,000 மேற்பட்ட ரசிகர்களும் எழுந்து நின்று கைதட்டி உற்சாகப்படுத்தினர்.